ஃபோனை கொடு. டேய் எங்கடா இருக்க? யார் ஃபோன்ல? என் ஃப்ரெண்டு திவ்யான. ஏன் உன் ஃபோன்ல பேசணும்? இதுனா என் ஃபோன்ல பேலன்ஸ் இல்லைண்ண. சொல்லுடி. ஹலோ, நான் ராஜா பேசுறேன். நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? டானி இருக்கானா? நீ எப்படி இருக்கேன்னு கேட்டேன். நல்லா இருக்கேன். சாப்பிட்டாச்சா? மணி 8 தானே ஆகுது. நீங்க சாப்பிட்டீங்களா? எங்க அண்ணா நல்லா இருக்காண்டி. டானி டீ கடைக்கு வர சொல்றீங்களா? நான் வெயிட் பண்றேன். அவன் இன்னைக்கு பிஸியா இருக்கான், வரமாட்டான். வரேன் சொன்னா தண்ணி கலப்பல. நண்பா ஒரு டீ? இல்ல நண்பா, சாப்பிட டைம் ஆயிடுச்சு. இப்ப எப்படி டீ சாப்பிடுறது? டீ வேணா பால் சாப்பிடு. டேய் டீ. டேய் ஒரே ஒரு நாள் டீ குடிச்சேன், 3 மாசம் பெட்ல இருந்தேன்டா. நாலு ஒரு சாமி இருக்கிற பெண் என்ன பண்ணுறது? எவனையும் காணுமே, இவங்களும் குடிக்க மாட்டாங்க. வாகனம் வேற எடுத்துட்டு வருது. காட்டியூடம் போல என்னடா ஃபோன் பண்ணடா? வேலைக்காவது இவன் தங்கச்சி அவனை எழுத்துட்டு போக விட மாட்டான். எனக்கு என்னமோ இது சரியா படல, எனக்கு என்னமோ இது சரியா படல. தண்ணி மனசுக்குள்ள வண்ண கனவு வந்தது. அன்பா 3 பேர்த்துக்கும் ஒரு டீ சூடா. Want to continue just to remind you that that new ball is due. England have decided not to take it yet. Hello. Hello. எங்க இருக்கீங்க? வீட்ல தான் இருக்கேன். எது கேக்குற? இல்ல சும்மா தான் கேட்டேன். வீட்ல யாரும் இல்ல, தனியா தான் இருக்கேன். அதுக்கு இல்ல தனிக்கு வரியான்னு கேட்டேன். அதான பாத்தேன். நான் இன்ன வர மாட்டேனா சொல்றேன். எங்க அப்பா கிட்ட வந்து முறைப்படியே கேளுங்க. எனக்கு ஒரு கால் வருது, அப்புறம் பேசுறேன். பண பிரச்சனை எல்லாம் ஓரளவு சரியான பிறகு என் பார்வை அவப்பக்கம் திரும்பிச்சு. அன்னைக்குன்னு பார்த்து வீட்டில் யாரும் இல்லை, நானும் அவளை மட்டும்தான் இருந்தான். ஏதாவது பண்ணி அவகிட்ட பேசலான்னா முடியவே இல்லை. நானும் அவன் பார்வையில் படுற மாதிரி என்னென்னமோ பண்ணி அவள்கிட்ட பேசலான்னு கிட்ட போனா. சாம்சங் சார்ஜர் இருக்கா? ஆ இருக்குங்க. கொஞ்சம் சார்ஜ் போட்டு கொடுக்குறீங்களா? கொடுங்க. $2 இருக்குங்க. தேங்க்ஸ்.
நைஸ் டே. நம்மளை பார்க்கறதுக்கு என்னமோ பண்றான், ஆனா பேச மாட்டானே. அன்னைக்கு காலையில சினிமா கிளம்பிட்டு இருந்தேன், என்னடா அனுப்பின மெசேஜுக்கு ஒரு ரிப்ளையும் இல்லையே, ஓகேவா இல்லையான்னு தெரிஞ்சுக்க அவ கிட்ட போனேன். சிவனுக்கு நல்லா இருக்க துணிய நினைக்கிறான், காயாத துணிய எடுக்கிறான், உண்மையிலே நம்மள பாக்குறானா இல்ல பாக்காத மாதிரி நடிக்கிறானா? சொல்றா. ஹலோ சொல்றா, கேக்கடா. ஹலோ, எங்கடா இருக்க? ஹலோ, ஏய் இந்த போன்ல மைக் ப்ராப்ளமா இருக்குடா. அதான் எங்க இருக்க? கிளம்பி வந்துடா. நீ எங்கடா இருக்க? வீட்டுல தான். அது வீட்லயா? ஏய் நான் வந்துடா, நீ எப்பட வரவ? நான் கிளம்பிட்டேன்டா. ஹலோ, சத்தமா பேசடா. டேய் கேக்குதா இல்லையாடா? ஹலோ, உங்க அப்பா காலையில எங்க கிளம்பிட்டாங்க, உங்களுக்காக பாக்கெட்ல பணம் வச்சிருக்காங்க. ஆமா வச்சிட்டார். ஏன் உங்க அப்பா ஃபீல் பண்ற அளவுக்கு நடந்துக்கறீங்க? ஸ்டடீஸ் முடிக்கலாமே, ஃபியூச்சர் பிளான் என்ன வச்சிருக்கீங்க? ஃபியூச்சரா? இன்னைக்கு லைஃப் ஓட்டுறதே கஷ்டமா இருக்கு. ஓகேங்க, நான் வரேன். எங்க போறீங்க? ஃப்ரெண்ட் கூட படத்துக்கு போறேங்க. என்ன பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்ண முடியுமா? சின்ன வர்க் இருக்கு. பொண்ணுங்க அவள சீக்கிரம் எதையும் ஓபனா சொல்ல மாட்டாங்க. அவங்க நடந்துக்கிறத வச்சு நாமளே புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சா நல்லது, புரியலைன்னா ரொம்ப நல்லது. எஸ்எம்எஸ் அனுப்புனா அதுக்கு பதில் சொல்லாம என்னை வெளியில கூட்டிட்டு போறீங்களான்னு கேட்டான். சரின்னு கிளம்பி போனா வண்டியோட ஓரத்தில் உட்காந்து எதுவுமே பேசாமல் இருந்தான். அவள் நிஜமாகவே பஸ் ஸ்டாப் தான் போகிறா, நம்ம கூடலாம் பைக்கில் வரணுன்ற ஆசை இல்லைன்னு நினச்சா என் தோளில் கை வச்சு பக்கத்தில் உட்காந்துருந்தான்.